அஸ்ஸலாம் வலைக்கும். நான் உங்கள் ஏஆர் பாஷா. நேற்று நமது தமிழக முதல்வர் திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தியில் வந்து தன்னுடைய 2 ஆண்டு ஆட்சி சாதனையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு மக்களுக்காக பணியாற்ற வேண்டியது எனது கடமை, என் சக்திக்கு மீறி பணியாற்றி வருகிறேன், இந்த உழைப்பின் பயனை மக்களின் முகத்தில் காண்கிறேன், மக்கள் காட்டுகிற அன்பில் கரைகிறேன், மக்கள் என்னை நம்பி ஒப்படைத்த பணிகளை சரியாக செய்து வருகிறேன் என்பது என் மனதுக்கு நிம்மதியை தருகிறது அப்படின்னு நமது முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அவரே தற்பெருமையாக பேசியிருக்காரு. உண்மையிலே எனக்கு சிரிப்பு வருது, தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த காணொலி வாயிலாக நமது முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின்ட்டு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உண்மையை சொல்லுங்கள், இதை யார் உங்களுக்கு எழுதி கொடுத்தா? இதை கண்டிப்பாக நீங்களாக எழுதலை, நீங்களாக படிக்கலன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். இதை எழுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, திமுக கட்சியில் இருக்கிறவன் அவனை பிடிச்சி அடிக்கணுங்க. இந்த நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா இந்த உலகமே இரண்டிருச்சுன்னு சொல்லுவாங்களாம். அதுபோல் நம்ம ஐயா முதல்வர் அவர்கள் பேசுகிறது அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லாமல் இதில் நமது முதல்வர் அவர்கள் மார்க் வேற கேட்டிருக்காரு, இந்த விடியல் ஆட்சி வந்து நீங்கள் மார்க் கொடுங்க அப்படின்னு. ஐயா முதல்வர் அவர்களே, தயவுசெய்து உங்களுடைய முகநூல் பக்கத்திலே போய் பாருங்கள், கமெண்ட்ஸில் என்ன மார்க் வந்திருக்குன்னு, எல்லாம் முட்டை முட்டை முட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்னு சொல்லி, இந்த விடியல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது, இந்த விடியல் ஆட்சி உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, உங்கள் அமைச்சர்களுக்கு, உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தான் விடியலாச்சு. இதில் வேற நமது திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் நிம்மதியாக இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷமாக இருக்காராம். ஐயா முதல்வர் அவர்களே, மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த 2 ஆண்டு ஆட்சியில் ஊழல் பண்ணி 30,000 கோடி சம்பாதிச்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது மக்கள் பார்க்க முடியுது. பார்த்து முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்களுடைய நிம்மதியை சிரிப்பை பார்த்து கரைந்து காணாமல் போயிட போகிறீங்க மகிழ்ச்சியை பார்த்து. ஏன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 2024 கண்டிப்பாக எங்கள் மக்கள் தலைவன் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமரத்தனம் போகிறார். அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இப்போயே நீங்கள் இந்த சந்தோஷத்தை பார்த்து மக்களுடைய சிரிப்பின் விளைவு என்னென்னு அப்படி நீங்கள் தெரிஞ்சு வைக்குவீங்க. இப்போயே கரைஞ்சு காணாமல் போயிட்டீங்கன்னா எங்கே போய் உங்களை தேர்றது? இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் வர மாதிரி மங்குனி அமைச்சர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பில்டப் பண்ணுறதுலாம் ஓவராக இருக்கு. மேய்க்கிறது எருமை, எதுக்கு ஐயா உங்களுக்கு இவ்வளோ பெருமை? மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, தயவு செய்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இவ்வளோ பில்டப் பண்ணிலாம் நீங்கள் உழைக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ பில்டப் பண்ண வேணாம், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து நீங்கள் இப்படி தொடர்ந்து வந்து எங்களை வந்து ஏமாற்றி எங்கள்லாம் வந்து எங்கள் வைத்தறிச்சியை கொட்டிக்காதீங்க, இதை 2 ஆண்டு காலம் நாங்கள் பட்ட வேதனையில் போது நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறாங்க. எங்களை விட்டுருங்க சாமி, இப்படி பில்டப் பண்ணி பேசி எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எங்கள் வைத்தறிச்சியை கொட்டிக்காதீங்கிறாங்க. அதுலேயும் ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தாக போயிட்டு நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்து மது விலக்கு, தமிழகத்தில் வந்து மதுவினால் பாதிக்கப்பட்டு நிறைய விதவைகள் இருக்காங்க, அதனால் உடனடியாக மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொன்னது தான். அது எங்கே போச்சுன்னே தெரில. பால் விலை உயர்வு, கரண்ட் விலை உயர்வு, வரி, சொத்து வரி, அந்த வரி இந்த வரின்னு போட்டு எல்லாமே போட்டு தாளிச்சு எடுத்தாச்சு இந்த 2 வருஷத்தில். இன்னும் எங்களுக்கு எங்களோட உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. என்னென்ன பேசுனீங்க ஆட்சி வரத்துக்கு முன்னாடி? நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலன், ஆட்சி வரத்துக்கு முன்னாடி தான் அந்த பாதுகாவலன்லாம் உங்களுக்கு அப்படியே பில்டப்பாக பேசுனீங்க. ஆட்சி வந்த கூட சிறுபான்மையை பற்றி ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பீங்களா? இஸ்லாமியர்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருப்பீங்களா? ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்திருப்பீங்களா? இந்த 2 ஆண்டு ஆட்சியில் இந்த விடியல் ஆட்சின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த விடியல் ஆட்சியில் 2 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? குழந்தைகளுக்கு, மகளிர்களுக்கு நியூஸ் சேனலில் திறந்தால் டெய்லி கொலை கற்பழிப்பு தான். அதில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்னை சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்குது,
இதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கு நேரடி கண்காணிப்பில் இருக்கிற அவல நிலத்தின் நிலையை பாருங்க. ஐயா முதல்வர் அவர்களே, இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் கடைசி ஆட்சியாக இருக்கும்னு எங்க இந்த மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப மிக அருகாமையில் தான் உள்ளது. ஆக மொத்தம் ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுடைய இந்த இரண்டாண்டு சாதனைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங்கு, ஜிம்மு, டீ கடை, ஃபோட்டோஷூட்டு, இதுதான் நீங்கள் செய்த இரண்டாண்டு சாதனைகள். மக்களுக்கான எந்த சாதனையும் நல்ல திட்டமோ எதுவுமே கொண்டு வரல. ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாண்டு ஆட்சி இரண்டு ஆட்சியே. நன்றி, வணக்கம்.